முத்தாரம்மன் சத்சங்க அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். வசந்த நவராத்திரி துர்காதேவியை ஆராதிக்கும் ஒரு வசந்தமான ஒரு காலம். அந்த நவராத்திரி நாட்களில் ஒவ்வொரு நாளும் துர்கையை ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவிக்கு ஒவ்வொரு அலங்காரம். பிரதமம் சைலபுத்ரீஷ, த்விதீயம் பிரம்மசாரிணி. பிரதம திதி அன்னைக்கு சைலபுத்ரியும், த்விதீய திருதி அன்னைக்கு பிரம்மச்சாரியையும், சந்திரகண்டா திருதீயம் திருதிய திதி அன்னைக்கு சந்திரகண்டாவையும் வழிபடணும்னு புராணங்கள்லாம் சொல்றது. அந்த வகையில் இந்த வசந்த நவராத்திரி உற்சவத்தின் மூன்றாம் நாளான இன்று துர்கையை சந்திரகண்டா அப்படின்னு ஆராதனை பண்றது நம்மளுடைய வழக்கம். இது நவதுர்கா பாவத்துடைய மூன்றாவது வடிவம். இவள் நீதியே நிலைநாட்டி சந்திரபிரபையை அணிந்து சந்திர கலாதரியாக தரிசனம் கொடுப்பவள். சந்திரா அப்படின்னா நிலவு, கண்டானா மணி. பிறைச்சந்திரன் இவள் முன்னெற்றியில் மணி போல இருப்பதனால இவளுக்கு சந்திரகண்டா அப்படின்னு திருநாமம். இவளே மகிஷாசுரனை வதைத்தவளாக சித்தரிக்கப்படுகிறாள். மேலும் லலிதா திரிபுர சுந்தரியின் ஸ்வரூபமாகவும் இவள் ஆராதிக்கப்படுகிறார். திருவாலங்காட்டு தலத்தில் சிவனுக்கும் காளிக்கும் நடன போட்டி நடந்தபோது ஒரு காலை தோளுக்கு இணையாக தூக்கி நடனமாடி தேவியை தோல்வியுற செய்தார் சிவபெருமான். அந்த நடனத்திற்கு ஊர்துவ தாண்டவம் அப்படின்னு பெயர். அந்த ஆட்டத்தின் போது கால் விரல்களால் வரையப்பட்ட பிரணவ ஒளியிலிருந்து தோன்றியவள் இந்த சந்திரகண்டா. அந்த சப்தத்திலிருந்து வந்தவள் அப்படின்னு காசி புராணம் நமக்கு சொல்றது. ஆக இந்த காசி புராணத்துல தான் சிவபெருமான் தாண்டவம் ஆடியதிலிருந்து நவதுர்கைகள் தோன்றினார்கள்னு சொல்றது. மற்றும் அங்கங்க தேவி சம்பந்தமான புராணங்கள்ல எல்லாம் இவள் துஷ்டசக்தியை அழிப்பதற்காக உருவெடுத்தவள், தேவர்களால் பூஜிக்கப்பட்டு ஒருவித்த வடிவமாக தோன்றியவள் அப்படின்லாம் சொல்றது. இப்படிப்பட்ட இந்த சந்திரகண்டா தேவிக்கு காசியில சவுக்கடை தெருவில் தனி கோவிலே இருக்கு. மேலும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சித்திரகாந்தகுள்ளி என்னும் இடத்துல சந்திரகண்டாவுக்குன்னு தனி கோவில் இருக்கு. யோகத்துல பார்த்தோம்னா, அந்த குண்டலினி யோக சாஸ்திரத்துலன்னு பார்த்தோம்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஏழு சக்கரங்கள்ல இவள் மணிப்பூரக சக்கரமாக மூன்றாவது சக்கரமாக விளங்குபவள், அதற்கு சக்தியை கொடுப்பவள். ஆக யோக சக்திகளை அடையணும்னு நினைத்து முனைந்து அதுல போறவர்கள் இந்த மணிப்பூரக சக்கரத்தை தேவியை ஆராதிக்கணும் அப்படின்னு இருக்கு. அப்ப அதற்கு சக்தியை வழங்குபவள் இந்த சந்திரகண்டா. அப்படி ஒரு சித்தி இவர்களுக்கு சித்தியாகிவிட்டது அப்படின்னா, இதை அடைந்தோர் தெய்வீக சப்தத்தை எல்லாம் கேட்பார்கள். மணிப்பூரக சக்கரத்தில் அவர்கள் சிறிது கவனமாக இருப்பார்கள். அந்த அருளை கொடுப்பவள் இவள் இந்த சந்திரகண்டா. மேலும் இவள் முக்கண்ணி, மூன்று திரிநேத்ரா, திரிலோச்சனா, மூன்று கண்களை உடையவள். சிவவர்த்தனி இல்லையா, அதனால இவளுக்கும் மூன்று அக்னி. சூரியன் சந்திரன் அக்னியே மூன்று லோச்சனமாக கொண்டவள். பிறைச்சந்திரனை சூடி காட்சி கொடுப்பவள். அவளுடைய ஸ்வரூபமே தங்கமயமான உடலை உடையவள், சிவந்த உடைய சிவந்த தங்க நிறமான பொன்னிறமானவள். நம்ம செய்யக்கூடிய தீவினைகளாகிய அசுரர்களெல்லாம் தடுக்க பத்து கரங்களோடு காட்சி கொடுப்பவள். புலி மீது ஏறி பலவிதமான ஆயுதங்களை ஏந்திய வண்ணம் தரிசனம் கொடுப்பவள். அவளுடைய சொரூபம் கண்வெல்லாம் காட்சியா இருக்கும். இப்படி இந்த திரிலோச்சனாவாக திரிநேத்ராவாக விளங்கக்கூடிய இவளை வழங்கினான் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, வெப்பம் தணிந்து குளிர்ச்சி ஏற்படுமா. அதாவது சந்திரகாந்தகள் எப்படி வந்து சந்திரனுடைய குளுமையை தன்னுள்ள வாங்கி கொண்டு நீரை பொழிகின்றதோ, அப்படியே அம்பாள் தன்னுடைய நம்மளுடைய வெம்மையெல்லாம் தன்னுள்ள வாங்கிண்டு குளுமையான கருணை நீரை நம்ம மீது பொழிகிறாள் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த வெம்மை என்பது நம் வினைகளை குறிக்கிறது. நம் தீவினைகளால் ஏற்படும் வெப்பத்தை எல்லாம் தணிவித்து நம் மீது கருணை மொழியை பொழிகிறாள், மழையை பொழிகிறாள் தேவி. இவள் தன்னுடைய கரங்களாலே பக்தர்களுக்கு வரங்களை அப்படியெல்லாம் வாரி வழங்குபவள். இவளின் பார்வையை பக்தரின் துன்பத்தை போக்கி இன்பம் தரக்கூடியது. இவளுடைய சொரூபத்தை பார்த்தீங்கன்னா எப்போதுமே போர்க்கோலத்துல தயாராக இருக்கக்கூடிய ஒரு தேவி போல அப்படி அந்த புலி வாகனத்துல தரிசனம் கொடுப்பா. பக்தர்களுடைய துன்பத்தை விரைந்து தீர்த்து வைக்கக்கூடியவள் இவள். இவளை வழிபடுறதுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரி தீய சக்திகள்லாம் எதுவும் அணுகாமல் அது எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய வல்லமை இந்த சந்திரகண்டாவுக்கு உண்டு. மன சாந்திற்கு வழிவகுப்பவள் சந்திரகண்டா. இவளுடைய அருள் கிட்டின்னுச்சுன்னா நம்ம பூர்வ ஜென்ம பாவங்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கூட அழிகிறதாம். இவள் கையிலையும் ஒரு மணி வச்சுருப்பா. அந்த கரத்துல உள்ள அந்த மணியின் ஓசையானது பக்தரை ரட்சிக்கும். எப்பெல்லாம் நம்ம அபயம்னு தேவியிட்ட விடுறோமோ அப்பெல்லாம் அது மணி ஓசையை விட்டு தேவியை நமக்காக நல்லது செய்ய வைக்கும். இவள் சர்வ சுபிக்ஷத்தையும் தந்து அருள் செய்யக்கூடியவள் அப்படின்னு பக்தர்கள்லாம் சொல்றான். இந்த ராகு திசையினால துன்பம் பெற்றவள்லாம் இந்த தேவியை வந்து ஆராதித்தோம் அப்படின்னா ராகு தோஷங்கள்லாம் எதுவும் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கும். மேலும் செவ்வாய்க்கிழமைகள்லாம் இந்த தேவியை ஸ்துதித்தோம் அப்படின்னா துன்பம், தடைகள் இதெல்லாம் நீங்கி வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறலாம். இந்த தேவிக்குன்னு க்ஷேத்திரங்கள்லாம் நிறைய இருக்கிறது. துர்கா தேவியாக ஆராதிக்கப்படக்கூடியவள் எல்லாமே சந்திரகண்டாவோட ஸ்வரூபம் அப்படின்னும் சிலர்லாம் சொல்றாங்க. ஆக இவளுடைய ஸ்வரூபத்தை மனத்தில் நினைத்து இந்த நவராத்திரி காலத்துல தியானம் செய்தாலே போதும். நம்மளுடைய இஷ்ட தெய்வமான சக்தியை அன்னைக்கு சந்திரகண்டாவாக நினைத்து தியானித்தாலே போதுமா. அதற்காக தியான ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. பிண்ட ஜப்ரவாரூடா சண்ட கோபாஸ்திரகேயுதா பிரசாதம் தனுதே மக்கியம் சந்திரகண்டேதி விஷ்ருதா. இதுதான் அவளுடைய தியான ஸ்லோகம். அதாவது ஆக்ரோஷமான புலி வாகனத்தில் பவனி வந்து சண்டனை போரில் கொன்றவளான சந்திரகண்டா அடியேனுக்கு எல்லா விதமான நற்பயன்களையும் அருளையும் தந்து காக்கட்டும்னு அதோடைய பிரார்த்தனை ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலிருந்து என்ன தெரியுதுன்னா தேவிதான் சண்டமுண்டர்களை வதைத்த சாமுண்டி அப்படின்னு தெரியுது. ஆக இவள் சண்டிகா தேவியுடைய அம்சம். அதனால துர்கா தேவியில இவள் சண்டனை வதம் செய்த துர்கா தேவி. சண்டிகா தேவியை தான் சந்திரகண்டேதின்னு அவர்கள் வழிபடுறார். ஆக இவளை ஓம் சந்திரகண்டாயே நமகா அப்படின்னு 108 முறை பாராயணம் செய்து செந்நிற மரங்களால தேவி அர்ச்சனை செய்தோம்னா சகல சௌபாகியங்களையும் அருளக்கூடியவள் இந்த சந்திரகண்டா. அவளுடைய ஸ்வரூபம் புலிவாகனத்தில் இருந்தாலும் அழகே வடிவானவள், சிவந்த திருமேனியை படைத்தவள், சந்திரனை தரித்தவள். இதற்குன்னு தமிழ் ஸ்லோகங்களும் இருக்கு. அபிராமி அந்தாதியில அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயத்தாள் பனிமாமதியின் குளவி திருமுடி கோமலை யாமலை கொம்பிருக்க இளவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேன் உனக்கு என் குறையே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதாவது தேவி அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி, யாரிடமும் அவளுடைய அழகை வந்து ஒப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு அழகையே உருவானவள். அருமறைகள்லாம் அவளுடைய திருவடியில இருக்கிறது. அம்பிகை தன்னுடைய திருமுடியில சந்திரனை தரித்து கொண்டிருக்கானா. அதான் இது அந்த பாட்டு சந்திரகண்டாவுக்கு ஏற்புடையதா இருக்கும். அப்பேற்பட்ட அந்த கோமல வள்ளி அவள் நமக்கு கொம்பு போல இருக்கலாம். அந்த கொடி போன்றவள் நமக்கு கொம்பு போல சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபிணியாக நம்ம கூட இருக்கும்போது என் நெஞ்சே என் நெஞ்சே நீ எதற்காக இளவுற்று இறங்கிட்டு இருக்கிற, ஏன் வந்து வருத்தப்பட்டு இருக்கிற, உனக்கு என் குறையே, தேவியே உன்னுடன் இருக்கிறாளே நீ எதற்காக துன்பப்படுகிறாய்ன்னு கேட்பது போல அபிராமிப்பட்டார் அந்த பாட பாடியிருக்கலாம். இது சந்திரகண்டாவுக்கான ஸ்துதியாகவும் இருக்கலாம். நமக்கெல்லாம் எப்பேற்பட்ட துன்பங்கள் வரலாம். நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல கஷ்டப்பட்டு இருக்கலாம். அதையெல்லாம் நம்ம நினைக்காம தேவி நம்முடன் இருக்கிறாள் அப்படின்னு நமக்கு அப்ப பயம் இருக்காது. நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் துன்பம் வந்ததுன்னா பயமா இருக்கும். யாரோ நம்ம கூட இருக்கிறார்கள்ல எப்போதுமே ஒரு பயம்ங்கிறது இல்லாம போகும். இப்ப தேவி சிவசக்தி ஸ்வரூபமாக நம்முடன் கூடையே இருக்கிறாள் அப்படின்னு நம்ம மனசுல நினைத்து இருத்தி விட்டோம். ஆனால்
நமக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லை, அவர் இருக்க நமக்கு என் குறை அப்படின்னு கேட்கணும். அப்படி அந்த பிரார்த்தனை ஸ்துதியாக இந்த ஸ்லோகம் இருக்கு. சமஸ்கிருத பாஷையாக இருந்தாலும் அந்த ஸ்லோகத்தையும் படிச்சுக்கிடலாம், இல்ல தமிழ்லேயே அபிராமி அந்தாதி போன்ற ஸ்துதிகளையும் வச்சு இந்த நவராத்திரி காலத்துல இந்த நவதுர்கையை ஆராதிப்போம். தேவியுடைய கடாட்சத்தை நாம் எல்லாமே பெறுவோம். அடுத்த பதிவில் சந்திக்கும் பொழுது கூஷ்மாண்டா அப்படிங்கிற 4வது நவதுர்கா தேவியை பற்றி நம்ம சிந்தனை செய்வோம். நன்றி, வணக்கம்.